விரைவு செய்திகள். சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் விழாவையொட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் மதுரை வெராவல் இடையிலான சிறப்பு ரயில் சேவை 11வது முறையாக இயக்கப்படும் என ரயில்வேத்துறை அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில் இம்மாதம் 24ஆம் தேதி மதுரையிலிருந்து மாலை 5:40 புறப்பட்டு 4ஆம் நாள் காலை 9 மணிக்கு வெராவல் நிலையம் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி மற்றும் திருச்சிராப்பள்ளி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த முன்பதிவு இல்லாத 6 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் இம்மாதம் 21ஆம் தேதி திருத்துறைப்பூண்டியிலிருந்து மாலை 5:45 புறப்பட்டு இரவு 9:10 அளவில் திருச்சிராப்பள்ளியை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மறு வழித்தடத்தில் 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலிருந்து இரவு 7:30 புறப்பட்டு இரவு 10:40 திருத்துறைப்பூண்டியை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோயம்புத்தூர் சம்பல்பூர் இடையிலான சிறப்பு கட்டண வாராந்திர ரயிலில் கூடுதலாக ஒரு தூங்கும் வசதி கொண்ட ஏசி பெட்டி இணைக்கப்படும் என்றும் இந்த வசதி 21ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கிடைக்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. விசாரணை கைதி பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக மூத்த IAS அதிகாரி அமுதாவை விசாரணை அதிகாரியாக தமிழக அரசு நியமித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சுபாஷ் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முதல் தகவல் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பட்டியலில் இடைநீக்கம் செய்யப்பட்ட ASP பல்வீர் சிங் மற்றும் சிலரது பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியின் 73வது ஆராதனை விழா நடைபெற்றது. கிரிவல பாதையில் உள்ள ரமண மகரிஷி ஆசிரமத்தில் இதையொட்டி ரமணரின் நினைவிடத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் தமிழ் பாராயணங்கள் ஒலிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திரைப்பட இசையமைப்பாளர் இளையராஜா ரமண மகரிஷியின் கீர்த்தனைகளை பாடினார். இதில் ஆசிரமத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆராதனை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ரமணரை வழிபட்டு சென்றனர். அரசு நிலத்துக்கான வாடகையை கொடுத்து வரும் சென்னை ரேஸ் கிளப்புக்கு தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக 1946ஆம் ஆண்டு சென்னை ரேஸ் கிளப்புக்கு 160 ஏக்கர் 86 சென்ட் அரசு நிலம் 99 ஆண்டுக்கு 614 ரூபாய் 13 காசு வாடகையாக குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 1970ஆம் ஆண்டு December 18ஆம் தேதி முதல் வாடகையை சென்னை மாநகராட்சி உயர்த்தி 2004ஆம் ஆண்டு வரை 730 கோடியே 86,81,297 ரூபாய் செலுத்தும்படி ரேஸ் கிளப்புக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் மேல்முறையீடு செய்தது. அதில் குத்தகை ஒப்பந்தத்தில் வாடகை உயர்த்துவது குறித்த பிரிவு எதுவும் இல்லை என கூறப்பட்டது. இதையடுத்து இதுகுறித்து விரிவாக விசாரிக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்த உயர்நீதிமன்றம் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டுமென உத்தரவிட்டதுடன் மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் மாதம் 3வது வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். தக்ஷின் தென்னிந்திய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு 2023 சென்னையில் இன்று தொடங்கியது. இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தென்னிந்திய திரைத்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் நடிகர்கள் கார்த்தி, ரிஷப் ஷெட்டி, நடிகைகள் சுகாசினி மணிரத்னம், மஞ்சு வாரியர், இயக்குநர் வெற்றிமாறன் உட்பட திரைப்பட பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனா்.